அலங்காநல்லூர் அருகே புதுப்பட்டி கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு களைகட்டிய ஜல்லிக்கட்டு விழா. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே புதுப்பட்டி கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பாலமரத்தான் என்ற சுந்தரவள்ளியம்மன் சுவாமி கோவில் உற்சவத்தை முன்னிட்டு தற்போது ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்று வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டு விழா இன்று நடைபெறுகிறது. விழாவில் பங்கேற்க 900 ஜல்லிக்கட்டு காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளனர். விழாவிற்கான பிரம்மாண்ட வாடிவாசல் அமைக்கப்பட்டு நேற்று காலை 7:30 மணிக்கு ஜல்லிக்கட்டு விழா துவங்கியது. முதலாவதாக கிராமத்து மரியாதை காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. பின்னர் மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், திருச்சி என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. விழாவில் பங்கேற்று சிறப்பாக விளையாடும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் அதனை மடக்கி பிடிக்கும் மாடிப்பிடி வீரர்களுக்கும் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், தங்கக்காசு, வெள்ளிக்காசு, ரொக்கப்பணம் என பல லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டு விழாவினை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கயிறு பிடிங்க விளையாட்டு